கன்னியாகுமரி மாவட்டத்தில் விளவங்கோடு என்ற பகுதியில் சட்டவிரோதமாக செயல்படும் கல்குவாரியால் அங்கு பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். இது தொடர்பான விவரங்களோடு களத்திலிருந்து செய்தியாளர் மனு இணைந்திருக்கிறார். மனு, அங்கு என்ன மாதிரியான பிரச்சனைகளை மக்கள் சந்திக்கிறாங்க அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி அது தொடர்பான ஒரு செய்தி தொகுப்பை இப்ப பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டம் கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் சட்டவிரோதமாக செயல்படும் கருங்கல் குவாரியால் பொதுமக்கள் பெரிதும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். அது தொடர்பான சிறப்பு செய்தி தொகுப்பு. கன்னியாகுமரி மாவட்டம் கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நட்டாளம் முள்ளங்கினாவிளை பகுதியில் அரசு அனுமதியுடன் 10 ஆண்டுகளாக கருங்கல் குவாரி ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்த குவாரி தொடங்கப்பட்டபோது அரசு அனுமதி பெற்ற இடத்திலிருந்து விதிமுறைப்படி மலைகளை உடைத்து தேவையான கனிம வளங்களை எடுத்து விற்பனை செய்து வந்தது. எனினும் இந்த குவாரி கடந்த சில ஆண்டுகளாக விதிமுறைகளை மீறி அளவுக்கு அதிகமாக பாறைகளை உடைத்து அதிலிருந்து பிரித்தெடுக்கப்படும் கனிம வளங்களை கேரளாவுக்கும் குமரியின் பல்வேறு பகுதிகளுக்கும் எடுத்துச் சென்று அதிக விலைக்கு விற்பனை செய்து வருகிறது. இதனால் முள்ளங்கினாவிளை பகுதி மக்கள் பல்வேறு பாதிப்புகளை சந்தித்து வருகின்றனர். பாறை உடைக்கப்படுவதால் குடியிருப்புகளில் விரிசல் ஏற்படுவதோடு அதிலிருந்து வெளிவரும் பாறை தூசிகளால் குழந்தைகள் பெரியவர்கள் என அனைத்து தரப்பினரும் உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். கனிம வளங்களை ஏற்றிச் செல்லும் கனரக வாகனங்களால் கிராமப்புற சாலைகள் சேதமடைவதாகவும் விளைநிலங்களும் பாதிப்படைந்து வருவதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றஞ்சாட்டுகின்றனர். இதுகுறித்து அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் அவர்கள் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் பாதிக்கப்பட்டுள்ள கிராம மக்கள் நாளை மறுநாள் இந்த குவாரியை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த திட்டமிட்டிருந்தனர். எனினும் அதற்கு மாவட்ட காவல்துறை அனுமதி மறுத்துள்ளது. பாறைப்பொடியினால எனக்கு தூக்கமே வரையில. அங்க கிரஷர் இழுத்து ரொம்ப இதாச்சல கிடு கிடுத்து நாம் கட்டிலண்டு தூக்கி அடிச்ச மாதிரி இருக்கும். என வந்து மியூசியம் பிராவிடமும் அனுசரம் உண்டு. ஆனா இந்த பாறைப்பொடியினால ரொம்ப வேதனையும் சோதனையுமா இருக்கான். இந்த பாறைமடை எதிர்த்து நாங்கள் நிறைய தடவை கலெக்டர் அலுவலகத்திலும் முதலமைச்சரகம் தனிப்பிரிவிலும் நாங்கள் மனு கொடுத்து எந்த ஒரு முன் இதுவும் இல்லை, நடவடிக்கையும் இல்லை. இதுபோக நாங்கள் இதை தடுத்து நிறுத்தலாம் என்று நிறைய முறை பார்த்த பிறகு ஒன்றும் நடக்கவில்லை. பின்பு நாங்கள் இப்போ ஒரு போராட்டம் நடத்தலாம் என்று எல்லாம் பசுமை தீர்ப்பாயம் வழியாக நாங்கள் ஒரு போராட்டம் நடத்தலாம் என்று முடிவெடுத்தோம். அந்த போராட்டமும் நடத்த முடியாது என்று தக்கல டிஎஸ்பி அவர்கள் நேற்றைய ஒரு மனுவை கொண்டு கொடுத்திருக்கிறார்கள். வீடுகள் எல்லாம் விரிசலாயிருக்கிறது. அதுபோக எங்க வீட்டில் நிறைய நோயாளிகள் இருக்கு. என் அம்மா சிட் அவுட்டில் படுத்து கிடந்தார்கள். இந்த வெடி சவுண்டு காட்டு அவங்களுக்கு காற்று பிராப்ளம் வந்து விட்டது. நாங்கள் இதை தட்டி கேட்க போனா இங்க இளைஞர்களுக்கு நிறைய கொலை மிரட்டல் வந்து இருக்கு. பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டு இந்த குவாரி விவகாரத்தில் உரிய தீர்வு காண வேண்டும் என்பதை அனைவரின் எதிர்பார்ப்பாகவும் உள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் மனு. மனு, இந்த செய்தி தொகுப்பில நம்ம பார்த்தோம் மக்கள் என்ன மாதிரியான சிரமங்களை சந்திக்கிறாங்க அப்படின்றது. பாறைகளை வெடி வச்சு தகர்ப்பதனால இதய நோயாளிகள் பாதிக்கப்படுவதாகவும் அதே போன்று வீடுகளில் விரிசல் ஏற்படுவதாகவும் அவங்க சொல்லியிருந்தாங்க. ஏன் மாவட்ட நிர்வாகம் வந்து புகார் கொடுத்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை? தற்போது நாம் விற்கக்கூடியது இந்த கோரை, அதாவது பொதுமக்களுக்கு முள்ளங்கினாவிளை நட்டாளம் போன்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தொடர்ந்து அச்சுறுத்தலை ஏற்படக்கூடிய கோரையினுடைய ஒரு புறம் தான் தற்போது நாம் விற்கக்கூடியது. இதில் ஒளிப்பதிவாளர் காட்டக்கூடியது அந்த கோரை இருக்கக்கூடிய பகுதியில் நீல டின் ஷீட் வைத்து மறைக்கப்பட்டு இருக்கக்கூடிய பகுதி. இந்த பகுதியில் தான், அதாவது இந்த ஷீட்டினுடைய மறுபுறம் இருக்கக்கூடிய பாறைகளை தான் தற்போது இந்த கோரை உரிமையாளர் உடைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பகுதியில் அதிலிருந்து 100 மீட்டர் கூட கிடையாது. இந்த பகுதியில் குடியிருப்புகள், அதாவது ஏராளமான குடியிருப்புகள் இந்த பகுதியில் உள்ளது. இந்த குடியிருப்பில் இருக்கக்கூடிய மக்கள் தொடர்ந்து பல்வேறு பிரச்சனைகளை, அதாவது இந்த பகுதியில் அதிபயங்கர சத்தத்துடன் அரசு அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிக வெடிமருந்துகளை பயன்படுத்தி அந்த பாறையை உடைக்கக்கூடிய ஒரு நேரத்தில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பல்வேறு வகையிலான பாதிப்பு, குறிப்பாக வயதான நோய் பாதிக்கப்பட்ட நபர்கள் அதிகமாக இருக்கு இந்த பகுதியில் உள்ளது. அவர்களுக்கும் சிறு குழந்தைகள் என பல்வேறு தரப்பு மக்களுக்கு பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்தி வருகிறது. இந்த பகுதியில் நிற்கக்கூடிய மக்கள், இந்த பகுதியிலேயே குடியிருக்கக்கூடிய மக்கள், அதிலும் இந்த கோரையோடு, அது கோரை இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய இந்த நிலம் என்பது 6 நபர்கள் புதுசாக வீடு கட்டுவதற்காக வாங்கி போட்ட இந்த இடத்தில் வீடு கட்ட முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தான் தள்ளப்பட்டுள்ளது. ஏனென்றால் இந்த பகுதி, இந்த இடத்தில், இந்த நிலத்தினுடைய பின்பகுதியில் தான் தற்போது அந்த கோரை செயல்பட்டு வருகிறது. இது சம்பந்தமாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பல முறை சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுக்கு புகார் மனு அளித்துள்ளது. ஆனால் இதுவரையிலும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை.
இந்த பகுதியில் அதாவது இந்த கோரியால் வீடு பாதிக்கப்பட்ட ஒரு நபர் தற்போது நம்மோடு இருக்கிறார், அவரிடம் கேட்போம். சார், உங்க வீட்டுல இந்த கோரை செயல்படுவதனால எந்த மாதிரியான பாதிப்புகளை நீங்க சந்திச்சுட்டு வரீங்க? வீடு இந்த கோரை தொடங்கினதுக்கு பிறகு வீட்டில் ஆளுகளுக்கு தாமசிக்க முடியல. கம்ப்ளீட் பாறைபொடி, பாத்திரம், ஆகாரங்க சகல இதுகள்லையும் பாறைபொடி. பிள்ளைகளுக்கு படிக்க முடியாது, பிள்ளைகளுக்கும் பெரிய ஆளுகளுக்கும் தூங்க முடியாது. வீடெல்லாம் இடிஞ்சி அதா கீறி இருக்கிறது. அதாவது இந்த பகுதியில் கோரிக்காக தொடர்ந்து போராடக்கூடிய ஒரு இளைஞர் இந்த பகுதியில் இருக்கிறார், அவரிடம் கேட்போம். சார், இந்த கோரியை உங்களுக்கு பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய இந்த கோரியை நிப்பாட்டத்துக்கு நீங்க புகார் கொடுத்து இந்த அரசு அதிகாரிகள் ஏன் நடவடிக்கை எடுக்கல? அரசு அதிகாரிகள் அதுக்கு ஆக்சன், நம்ம எவ்வளவு தூரம் அவங்கள்ட்ட மனு கொடுத்தோம், போராடணும், என்ன பண்ணாலும் அதுக்கு அவங்க ஒருதுமே ஆக்சன் எடுக்கல. இப்போ அது அந்த பால்வளத்துறை மினிஸ்டர் மனோ தங்கராஜ் அவங்க வந்திருந்தாங்க. அவங்க வரும்போது நாங்கள் வந்து அவங்கள்ட்ட ஒரு மனு கொடுத்தோம். அவங்க சொன்னாங்க, நீங்க அந்த கதையை பக்கத்தில் தானே நாங்கள் இருக்கேன், என்கிட்ட நீங்க சொல்லியிருந்தேன்னா இதுக்கு முன்னாடி இதுக்குள்ள ஆக்சன் நாங்கள் எடுத்துருப்பேன்னு அவங்க சொன்னாங்க. ஆனால் அவங்க வந்து ஒரு மாதத்துக்கிட்ட ஆகுது, அதுக்குள்ள ஒரு பதிலுமே இன்னும் வரல. நாங்கள் என்ன ஸ்டெப் எடுத்தாலும் அதற்காக அவங்க காவல்துறையை ஏவி விட்டு எங்களை அவங்க வந்து என்ன வந்து எல்லாமே ஸ்டாப் பண்ணியாங்க. அதாவது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தொடர்ந்து அரசு அதிகாரிகள், மக்கள் பிரதிநிதிகள், அரசியல்வாதிகள் என அனைத்து தரப்பினரிடமும் புகார் மனு கொடுத்து, அதாவது பொதுமக்களுக்கு தொடர்ந்து அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய இந்த கோரையை, கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்களை பாதிக்கக்கூடிய இந்த கோரையை மூட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்து இதுவரையிலும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஆனால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தற்போது, அதாவது 9ஆம் தேதி சனிக்கிழமை போராட்டத்துக்கு தயாராக இருந்த நிலையில் அந்த போராட்டத்தை நடத்துவதற்கும் தற்போது காவல்துறை தடை விதித்துள்ளது. அதனால் தமிழக அரசு உடனடியாக இந்த கோரிக்கை மனு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உரிய ஆய்வு நடத்தி நடவடிக்கை எடுப்பாங்க நம்புவோம். களத்திலிருந்து விவரங்களை பதிவு செய்தமைக்காக நன்றி மனு.